பிக் பாஸ் அல்டிமேட்ல இருந்து நம்ம கமல் சார் விலகிட்டாருங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் படத்தினுடைய ஷூட்டிங் டிலே ஆகுறதுனாலையும் அண்ட் விக்ரம் படத்தை சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்தினாலையும் தான் பிக் பாஸ் விட்டு விலகி போறேன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. இந்த விலகல் தற்காலிகமானதுதான், நான் திருப்பி பிக் பாஸ் சீசன் 6 ஹோஸ்ட் பண்ணுவேன்னு கமல் சாரே சொல்லிட்டு தான் போனாரு. சோ இதை தொடர்ந்து வர வாரங்கள்ல பிக் பாஸ் அல்டிமேட் ஷோவை யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்கிற கேள்விதான் ஃபேன்ஸ் மத்தியில இருந்துட்டு இருந்தது. அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலா தான் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பிக் பாஸ் டீம். அந்த ப்ரோமோ பார்த்த எல்லாரும் கண்டிப்பா எக்ஸைட்டடா இருப்பாங்க. அதுக்கான ரீசன், இனிமேல் வரப்போற பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட்ஸ் ஹோஸ்ட் பண்ண போறது நம்ம எஸ்டிஆர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கமல் சார் தவிர பிக் பாஸ் ஷோவை அவ்வளவு நல்லா யாராலையும் ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஆனா பிக் பாஸ் அல்டிமேட் எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சவன எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்டிஆர் அவர்கள் பிக் பாஸ் சீசன் எல்லாத்தையுமே பாத்துருக்காரு. சோ அதுல இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே பிக் பாஸ் அல்டிமேட்ல இருக்கிறதுனால அவரு இன்னும் ஈஸியா ஹோஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்டிஆர் பிக் பாஸ் ஷோட பயங்கரமான ஃபேன். சோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் பிக் பாஸ் அல்டிமேட் சிம்பு ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சவன எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமல் சாருக்கு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் எஸ்டிஆர் இருப்பாருன்னு எல்லாரும் நம்புறாங்க. நீங்களும் பிக் பாஸ் அல்டிமேட் ஷோவை எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்றதை பத்தி எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அப்படியே நம்ம எஸ்ஆர்பிஎஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல்ல லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.